Queen John C. வெல்கம் டு தி கிங்டம் ஆஃப் குயின் ஜான்சி. இப்ப நம்ம முட்டைக்குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சப்பாத்தி, பரோட்டா, நான், சாதம் எல்லாத்துக்கும் பர்ஃபெக்டான காம்பினேஷனா இருக்கும் இந்த முட்டைக்குருமா. இது செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம 4 முட்டையை வேக வச்சு தோலை உளிச்சு எடுத்து வச்சுக்கணும். அது கூட பெரிய வெங்காயம் 2, தக்காளி பழம் 2, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை தலா 1 கொத்து, எண்ணெய் 50 மில்லி, உப்பு தேவையான அளவு. இது கூட நம்ம அரை மூடி தேங்காயை அரைச்சு எடுத்து வச்சுக்கணும். வறுத்து பொடி பண்ண வேண்டியது 1 பட்டை, 1 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 அன்னாசிப்பூ, சோம்பு 1/2 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், முழு கொத்தமல்லி 1 ஸ்பூன், கசகசா 1/2 ஸ்பூன், வரமிளகாய் 2, காஷ்மீரி மிளகாய் தூள் 1 ஸ்பூன். இதுல காஷ்மீரி மிளகாய் தூள் மட்டும் நம்ம தனியா எடுத்து வச்சுக்கணும், அது ஆப்ஷனல் தான், கலருக்காக சேர்க்கிறோம். இப்போ ஒரு கடாயில 1 ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, வரமிளகாய், சோம்பு, கசகசா, சீரகம், மிளகு, தனியா எல்லாத்தையும் போட்டு இளஞ்சூட்டில் லேசாக வறுத்து மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி அதிலே கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்ல மை மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். ஒரு கடாயில 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கி ஓரளவுக்கு சுருளை வந்ததும் அதுலேயே கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி பழத்தையும் போட்டு நல்லா வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் அதே கடாயில் மீதி இருக்கிற எண்ணெயையும் ஊற்றி கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சதும் கூடவே இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா வதக்கணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை வதக்கிட்டு அதில் காஷ்மீரி மிளகாய் தூள் போடணும். இது போட்டால் அதுவும் டைரெக்டாக எண்ணெயில் போட்டோன்னா நல்ல எண்ணெய் மிதங்கி கிரேவி பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம சேர்க்குறோம். சேர்க்கலைனாலும் பரவாயில்ல. வதக்கி வச்ச வெங்காயத்தையும் தக்காளியும் எடுத்து அதுலேயே போட்டு அரைச்சி வச்ச மசாலா கலவையும் எடுத்து போட்டு நல்லா கலக்கி தேவையான அளவுக்கு தண்ணீரும் உப்பும் சேர்த்து கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக வைக்கணும். ஒரு 10 நிமிஷம் மூடியை போட்டு சிம்மில் வச்சு வேக வச்சோம்னா மசாலா நல்லா வெந்துடும். அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போகிறதுக்கு முன்னால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம குயின் ஜான்சி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அடுத்ததாக நம்ம மூடி வச்சிருக்க குருமாவை திறந்து அரைச்சி வச்ச தேங்காய் எடுத்து அதில் ஊற்றணும். தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து 5 நிமிஷம் அதை கொதிக்க வைக்கணும். நல்லா கொதிச்சோன்னா நல்லா வெந்துடும். அதில் நம்ம வேக வச்சிருக்க முட்டையை எடுத்து கட் பண்ணி 1/1 போட்டு அப்படியே இறக்கி வச்சு மேலே கொத்தமல்லி தழை தூவி பரிமாற வேண்டியது தான். இப்போ நம்ம சுவையான முட்டைக்குருமா ரெடி. இதை முட்டைக்கறின்னு சொல்லுவாங்க. ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு டேஸ்டான கிரேவி இந்த முட்டைக்குருமா. இந்த மசாலா நம்ம பவுடர் பண்ணி வச்சிட்டோன்னா தேவைப்படுறப்போ அவசரத்துக்கு டக்குன்னு எடுத்து ஒரு 10 நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சிட முடியும். Please like, share and subscribe.